வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் டிஎன்பிசி ஹண்டெட் தமிழ் இலக்கணம் பகுதி ஐம்பத்தி எட்டில் இன்று வெண்பாவின் வகைகளான குரல் வெண்பா மற்றும் நேரிசை வெண்பாவை பற்றி படிக்கவிருக்கிறோம் வெண்பாவின் வகைகள் வந்து ஆறு அவை குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றுடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா என வெண்பா வந்து ஆறு வகையாக உள்ளது இதில் நமக்கு இந்த இரண்டு வெண்பாவை பற்றி படிக்க வைக்கிறோம் முன்பாக நம்ம வந்து வெண்பாவின் பொது இலக்கணம் படித்துவிட்டு பிறகு இதை படிக்கலாம் வெண்பாவின் பொது இலக்கணம் ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாச்சீராய் வரும் சீர் என்றால் ஒரு பதம் அதாவது ஈற்றடி கடைசி அடி வந்து மூன்று சீர்களாய் வரும் ஏனைய அடிகள் மற்ற அடிகள் வந்து நான்கு சீர்களாய் வரும் அடுத்தது இயற் சீர் அதாவது மாச்சீர் விளைச்சீர் இயற்சீர் வெண்சீர் வரும் சீர்கள் வாரா இயசீர் என்பது மாச்சீர் விளைச்சீர் அதாவது தேமா புளிமா என மாவில் முடிதல் இது வந்து மாச்சீர் விளைச்சீர் பார்த்தீங்கன்னா கருவிலம் கூவிளம் என விளத்தில் முடிதல் வந்து விளைச்சீர் ஆகும் அடுத்தது வெண்சீர் இது வந்து காய்ச்சீர் வரும் அதாவது கனிச்சீர் வரா அது சொல்கிறாங்க காய்ச்சீர் மட்டும்தான் அதாவது தேமாங்காய் புளிமாங்காய் இதெல்லாம் இருக்கு காய்ச்சீர் காய்ச்சீர் தான் வரும்னு சொல்கிறாங்க அதாவது இயசீர் வெண்சீர் வரும் பிற சீர்கள் வாரா அடுத்து இயசீர் வண்டலையும் வெண் சீர் வண்டலையும் வரும் பிற தலைகள் வாரா இது வந்து தலை இது ஈயசீர் வண்டலை என்பது என்ன மாமுன் நிறை வருவதோ விலமுன் நேர் வருவது தான் பார்த்தீங்கன்னா இயசீர் ஆகும் அடுத்தது சீர் வண்டலை என்பது என்ன காய் முன் நேர் வருவது தான் வெண்சீர் வண்டலை இந்த இரண்டு தலைகள் தான் வரும் பிற தலைகள் வாரா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஒன்று கொண்டு முடியும் ஈற்றடியின் ஈற்றுச்சீர் கடைசி அடியின் கடைசி பதம் கடைசி வார்த்தை வந்து நாள் அதாவது நேரில் முடிந்தால் அது நாள் அடுத்து மலர் நிறையில் முடிந்தால் அது வந்து மலர் நேர்வு வந்ததுன்னா காசு நிறைவு வந்ததுன்னா பிறப்பு சரிங்களா இந்த வாய்ப்பாடுகள் ஒன்றை கொண்டு முடியும் அடுத்து செப்பலோசை பெற்று வரும் வெண்பாவின் ஓசை என செப்பலோசை பெற்று வரும் அடுத்து இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வெண்பா வந்து வரும் நம்ம வெண்பாவின் பொது இலக்கணம் படிச்சுட்டோம் இப்போ வந்து குரல் வெண்பாவை பற்றி படிக்கலாம் வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளை கொண்டதாய் ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் வருவது குரல் வெண்பா எனப்படும் அதாவது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளை கொண்டதாய் வரும் குரல் வெண்பா வந்து எத்தனை அடிகள் இரண்டு அடி குரல் என்றால் இரண்டு அடி சரிங்களா அப்போ இரண்டு அடிகளை கொண்டதாய் ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானம் வருவதா குரல் வெண்பா இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் நான் அதை சொல்றேன் இங்கே பாருங்க எடுத்துக்காட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு இக்குரட்பா பார்த்தீங்கன்னா ஒரு விகற்பத்தான் வந்த குரல் வெண்பா இக்குரட்பா வந்து ஒரு விகற்பத்தான் ஒரு விகற்பத்தான் வந்த குரல் வெண்பா எப்படின்னா எனும் எழுத்து எதுகையாக இரண்டு அடிகளில் ஒன்றி வந்துள்ளது இங்கே பாருங்க கா எனும் எழுத்து எதுகையாக எதுகை என்ன இரண்டாவது எழுத்து வந்து ஒன்று போடுவது தான் வந்து எதுகை இதில் கா எனும் எழுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளிலும் இங்கே பாருங்க அகர பகவன் ஸோ இரண்டு அடிகளிலும் இந்த கா எனும் எழுத்து வந்து எதுகியாக அமைந்துள்ளது இந்த மாதிரி ஒன்றா வந்ததுன்னா அது வந்து என்ன ஒரு விகற்பத்தான் வந்த குரல் வின்பா சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளர்க்கும் எண்ணிய தேயத்து சென்று இந்த குரலில் பாருங்கள் எதுகையே வரல இங்கே ரூ இருக்குது இரண்டாவது எடுத்து இங்கே பாருங்கள் இன்னு இருக்குது ஸோ இது வந்து எதுகை கிடையாது சரிங்களா அப்போது எதுகை அமையாமல் இருந்ததுன்னா அது வந்து இரு விகரப்பத்தான் குரல் வெண்பா சரிங்களா எதுகை வந்ததுன்னா ஒரு விகற்பத்தான் வந்த குரல் வெண்பா எதுகை வரலை அப்படின்னா இரு விகிறப்பத்தான் குரல் வெண்பா ஆகும் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு விகற்பத்தான் இரு விகற்பத்தான் அப்போது குரல் வெண்பா என்பது என்ன வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளை கொண்டதாய் ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் வருவது தான் குரல் வெண்பா ஆகும் அடுத்தது நேரிசை வெண்பா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நான்கு அடிகளை கொண்டதாயும் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்றும் முதல் இரண்டடி ஒரு விகற்பமாயும் கடைசி இரண்டு அடி ஒரு விகர்ப்பமாயும் நான்கு அடிகளும் ஒரு விகர்ப்பமாயும் வருவது நேரிசை வெண்பா எனப்படும் சரிங்களா நீங்கள் ஒன்றும் குழப்பிக்காதீங்க ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நான்கு அடிகளை கொண்டதாய் வரும் நான்கு அடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என நான்கு அடிகளை கொண்டதாய் வரும் அடுத்து இரண்டாம் அடியின் இறுதியில் பார்த்தீங்கன்னா தனிச்சொல் பெற்று வரும் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் தனியாக ஒரு சொல் இந்த மாதிரி ஐஃபென் போட்டு தனியாக ஒரு சொல் தனிச்சொல் பெற்று வரும் அடுத்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு அடி முதல் இரண்டு அடி வந்து ஒரு மாயம் ஒரு விகற்ப மயம்னா ஒரே எதுகை அடுத்தது எதுகையை கொண்டு வரும் சரிங்களா இந்த இரண்டு அடிகளிலும் எதுகை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கடைசி இரண்டு அடி ஒரு விகற்ப மாயம் இந்த இரண்டு அடியிலும் ஒரு எதுகையை பெற்று வரும் இந்த இரண்டு அடிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு எதுகையை பெற்று வரும் இந்த இரண்டு அடிகள் வந்து ஒரு எதுகையை பெற்று வரும் அல்லது நான்கு அடிகளும் ஒரு விகற்பமாயும் வருவது நெரிசை வெண்பா சரிங்களா நான்கு அடிகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒரே எதுகை வரும் இங்கே பாருங்கள் சின்ன இல்லை சின்ன இல்லை சின்ன இல்லை சின்ன இல்லை ஸோ இது எல்லாமே வந்து ஒரே எதுகை தான் அப்போது நான்கு அடிகளும் ஒரே விகற்பமாயும் வருவது வந்து நேரிசை வெண்பாகும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு பாடல் படிக்கலாம் இங்கே வந்து நான்கு அடிகள் இருக்குது நெல்லுக்கு கிடைந்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தெல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இப்பாடலை பார்த்தீங்கன்னா நான்கு அடியிலும் இரண்டாம் அடியின் இறுதி சிறிலும் ஒரே எதுகை பெற்று ஒரு விகற்பத்தான் வந்த நேரிசை வெண்பா ஆகும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் உன்னுள் கலைவைத்தாய் ஊக்கமலை வைத்தாய் கண்ணல் மொழியுநூல் கல் மின் வைத்தாய் மண்ணில் புதுமை மலர்க்குள் மணம் வைத்தாய் தண்ணீர் தமிழேனி தாய் அதாவது இங்கே பாருங்கள் நான்கு அடிகள் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடிகள் நான்கு அடிகள் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த இரண்டாம் அடியின் இறுதி சீரில் வந்து தனிச்சொல் பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிச்சொல் பெற்று வந்திருக்கு அடுத்து பாருங்கள் இந்த இரண்டு அடிகள்னு பார்த்திங்கன்னா எதுகை வந்திருக்கு உன்னுல் கண்ணல் இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன இன்னு வந்திருக்கு ஸோ எதுகை வந்து பெற்று வந்திருக்கு அடுத்த இரண்டு அடிகள் பாருங்கள் மூன்று சுழி இன்னு வந்திருக்கு சரிங்களா அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க முதல் இரண்டடி ஒரு விகற்பமாயும் முதல் இரண்டடி ஒரு விகர்ப்பமாக வந்திருக்கு அடுத்து கடைசி இரண்டடி ஒரு விகற்பமாயும் கடைசி இரண்டி வந்து ஒரு விகர்ப்பமாயும் வந்திருக்கு அதனால் இது பார்த்திங்கன்னா இரு விகர்ப்பத்தான் வந்த நேரிசை இரண்டு விகர்ப்பங்கள் வந்திருக்கு இல்லைங்களா அதனால் வந்து இரு விகற்பத்தான் வந்த நேரிசை வெண்பா ஆகும் இப்போ நம்ம நேரிசை வெண்பா என்றால் என்ன டெஃபினேஷன் படிக்கலாம் அதாவது புக்கில் வந்து வேறு வேறு பேஜில் இருக்குது அதனால் இங்கே சேர்த்து எழுதியிருக்கேன் சம்டைம்ஸ் வந்து எக்ஸாமில் டெஃபினேஷன் வந்து கொஷின்ஸ் வரும் அதாவது நல்லா படித்து வச்சுக்கோங்க வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நான்கு அடிகளை கொண்டதாயும் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்றும் முதல் இரண்டடி ஒரு விகற்பமாயும் கடைசி இரண்டடி ஒரு விகற்பமாயும் நான்கு அடிகளும் ஒரு விகற்பமாயும் வருவது நேரிசை வெண்பா எனப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்